உலக நாயகன் கமல் நடிப்பில் கடந்த ஜூன் 3 மிக பிரம்மாண்டமாக வெளியான விக்ரம் திரைப்படம் மக்களிடையே அமோக வரவேற்பை பெற்று வசூலை வாரி குவித்து வருகிறது. லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருந்த இந்த படத்தில் கமலோடு சேர்ந்து விஜய் சேதுபதி, சூர்யா, ஃபகத் பாசில் உள்ளிட்ட பல முக்கிய நடிகர்கள் நடித்திருந்தார்கள். ஆக்ஷன் கலந்த த்ரில்லர் படமாக லோகேஷ் கனகராஜ் இதை உருவாக்கியிருந்தார். படத்தில் நடித்த ஒவ்வொரு நடிகருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டிருந்ததாலும் கமலின் தனித்துவமான நடிப்பிற்காகவே படம் வேற லெவலில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகாவை தாண்டி இந்திய அளவில் வசூல் சாதனை படைத்து வருகிறது. அப்படி தமிழகத்தில் மட்டும் 13 முடிவில் 210 கோடியையும், கேரளாவில் 50 கோடியே 34 லட்சம் ரூபாயும், ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 52 கோடியே 13 லட்சம் ரூபாயும், கர்நாடகாவில் 26 கோடி ரூபாயும், வட இந்தியாவில் 39 கோடி என மொத்தமாக விக்ரம் திரைப்படம் இந்திய அளவில் 377 கோடியே 47 லட்சம் ரூபாய் பெற்று புதிய சாதனையை படைத்திருக்கிறது. மேலும் படத்தை பார்க்க நாள்தோறும் மக்கள் கூட்டம் திரையரங்குகளில் அலைமோதுவதால் படத்தின் வசூல் குறைய வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையில் 2வது வாரம் முடிவில் படம் இந்திய அளவில் 400 கோடியை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சினிமா சார்ந்த செய்திகளுக்கு நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.